ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து யூடியூப் கம்பெனியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது சைன்இன் கேட்கும். நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். செகண்ட் டைம் அடுத்த டைம் அப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்காது. நீங்கள் மறுபடியும் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சைன்இன் அந்த மாதிரி வரும்னு எனக்கு தோணுது. உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கேட்கும். ஸோ சைன்இன்னை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான இமெயில் ஐடியை இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருப்பீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸில் இருக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸ் இது ரெண்டுமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோ மட்டும் இல்லை, ஃபோட்டோவை நீங்கள் வீடியோவாக எடிட் பண்ணால் கூட இதில் வந்து எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க் கிளிக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஸ்க்ரீன் சைஸில் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ண போகிறீங்க, அதாவது எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 dots இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் அதாவது அஸ்பெக்ட் ரேஷியோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் இங்கே வந்து 3 ஷோ ஆகும். ஃபஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற வீடியோ, ரெண்டாவது வந்து ரீல்ஸு ஷார்ட் வீடியோலாம் போடும் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன் சைஸ், அடுத்தது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப்பு வந்து ஃபேஸ்புக்கில் அதிகமான வீடியோஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஹரிசாண்டல் மோடில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹரிசாண்டல் மோட் ஒன்றுமே வெர்டிகல் மோட்னா இதில் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெர்டிகலாக இருந்தது ஹரிசாண்டல் லைனில் இப்படி வந்துடும். எனக்கு வந்து பிளாக் கலர் வேண்டாம், பேக்ரவுண்டு வேறு ஏதாவது கலர் நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டீஃபால்ட்டாக நிறைய கலர்ஸ் இருக்கும், இதில் எந்த கலர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஸ்க்ரீனில் நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே டன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும்னா கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணுங்கள். அதை டச் பண்ணாலே செலக்ட் ஆகிடும். லாஸ்டில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரல டச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோட லென்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணணும், இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ மார்க்கை கீழே பார்த்துருக்கோம், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் ஓவர்லே அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ செலக்ட் பண்ண போகிறீங்களா அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோவே சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ண வீடியோ இப்போ சென்டராக இருக்குது. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெண்டு விரலால் அந்த வீடியோவை டச் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் உள்ளது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ ஒரு ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக அதாவது உங்களுக்கு எந்த இடம் தேவையில்லையோ அதுக்கு நேராக வச்சுட்டு கீழே வந்து ஸ்பிளிட்னு போட்டு ஒரு சிசர் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்டை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போது அந்த வீடியோவில் நீங்கள் ஃபில்டர்ஸு எஃபெக்ட்ஸு இல்லை அனிமேஷன் இல்லை அந்த வீடியோட ஸ்பீடு இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணும்போது அந்த வீடியோட கலர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே எஃபெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய உங்களுக்கு எஃபெக்ட்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நெட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். அதாவது நெட்டு இருக்கும்போது நெட் இல்லாதப்போ நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் நெட்டு ஆன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இதில் வந்து வரும். நீங்கள் நெட்டு ஆன் பண்ணலைன்னா ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ நெட்டு ஆன் பண்ணியிருக்கிறதுனால கீழே வந்து எஃபெக்ட்ஸ் எனக்கு நிறைய காட்டுது, இதில் எந்த எஃபெக்ட்ஸ்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ்ஸு கான்ட்ரஸ்ட்டு ஹைலைட்டு இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
கீழே வந்து அனிமேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணும், அடுத்ததாக வீடியோ முடியும் போது என்ன அனிமேஷனில் முடியணும் அதை வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் வர அனிமேஷன், வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் இங்கே வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு லேயர் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து ஓவர்லேன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மறுபடியும் இன்னொரு லேயராக நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து லேயராக இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துனாலும் ஸ்க்ரீனில் எந்த இடத்துனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ரெண்டு வரலை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணாலே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இங்கே ஜூம் ஆகும். இதில் வந்து டெக்ஸ்ட்டு, சவுண்டு இல்லைன்னா ஸ்டிக்கர்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு, அடுத்து வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். பிளெயின் டெக்ஸ்ட்ன்றது நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இல்லை ரைட் பண்ணுறது. ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுங்க போது டெக்ஸ்ட் எஃபெக்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டைட்டில் வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைல் மாறணும் இல்லை வேறு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா கீழே வந்து ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னாலும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் வெப்சைட்டு ஸ்வைப் பண்ணும்போது மேலே வந்து கலர்ஸ் இருப்பீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்துக்கலாம். இந்த கலருக்கு பேக் சைடில் பேக்ரவுண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும், அதுக்கு கீழே அனிமேஷன் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் வந்து முடியும் போது அதுக்கும் ஒரு அனிமேஷன், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அனிமேஷன் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஆட் பண்ணுற ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை டைட்டிலாக இருக்கட்டும், இது மூணுக்குமே நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். யூடியூப் அவங்களே நிறைய மியூசிக் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இதில் எந்த மியூசிக்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கு பார்த்தீங்களா ப்ளே ஐக்கான், அதை கிளிக் பண்ணும்போது அந்த மியூசிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த மியூசிக் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். நீங்கள் உங்களுடைய கேலரியில் இருக்கிற உங்கள் டிவைஸில் இருக்கிற மியூசிக்கை யூஸ் பண்ணுறதாக கூட லாஸ்ட்டில் யுவர் மியூசிக்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து உங்கள் டிவைஸில் இருக்கிற மியூசிக் இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணாலும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மியூசிக் மட்டும் இல்லை, இன்னொன்று சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதுலேருந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி அதை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா லோகோ, அதாவது வீடியோ எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷனோட நேமு லோகோ வாட்டர் மார்க்கு ஷோ ஆகும். ஆனால் இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் உங்களுக்கு வாட்டர் மார்க் எதுவுமே வராது, அது இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோவை இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்குது எக்ஸ்போர்ட், அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கொடுத்துருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஒன்று, இன்னொன்று ஹை குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதனால் ஹை குவாலிட்டியை நீங்கள் கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். தேவையானதுக்கப்புறம் இதிலிருந்தே நீங்கள் யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். புது புது அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.